நீம்பியோ பையில பாத்து நாளைக்கு சண்டே தானே அதனால ஃபுல் டே உட்காந்து படிக்கலாமா நானி கேக்கு இதோ ஓட்டுகிட்ட ஜுங்கியும் ஏதோ ஆழமா யோசிச்சு இந்த சுடல பையன் ஜுங்கி இருக்கும் போதே கூட்டு சேர்ந்து படிக்கீங்களோ விட மாட்டேன்னு நினைக்கிறோம் ஸ்கூலும் முடியுது எல்லாரும் வீட்டுக்கு போயிடறாங்க அடுத்த நாளும் ஆகுது ஈரோனும் ஃபாங்க பையன் வீட்டுக்கு போகலான்னு ரெடியாக அப்போ அவளுக்கு காலும் வருது அந்த பக்கம் யாருன்னு பார்த்தா நம்ம ஜுங்கி அப்போ அவனும் அடுத்த வாரம் வர பிறந்த நாளுக்கு இன்னைக்கே எனக்கு பார்ட்டி இருக்கு கண்டிப்பா வானு கூப்பிடு இவனும் இந்த குரங்கு பயிலுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சுன்னு நினைச்சிட்டு அறுவத்தெட்டு வயசுல சாக போறேன்னு தெரிஞ்சா பதிமூணு வயசுல குத்துன்னு குத்துவாங்களோ இல்லல அதே மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கே நீ வைக்கலான்னு சொல்ல இவன் விடுவானா இவனும் வீட்டுல உட்கார்ந்து போர் அடிக்கட்டே என்னோட பர்த்டேக்கு உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா அதோ கூட கூட சேர்ந்துப்பவே கொண்டாடலான்னு தான் கூப்பிட்டேன்னு அழுகுற மாதிரி சொல்லு இவளுக்கும் அவன் சொன்னது கேட்டு ஒரு மாதிரி ஆகிடுது வர வழி இல்லாம பண்ணி விஷயத்த சொல்ல இத பார்த்தா பர்ச்சி பையன் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு வர வழி இல்லாம போக சொல்லிடுறான் இவ்வளவு பார்ட்டின்னு சொன்னது பாவடை கூட மாத்தாம பாஞ்சுக்கிட்டு ஓடிடுறான் இங்க ஜுங்கி பையிலும் மஞ்சள் சட்டில சும்மா மாப்பிள்ளை கணக்கா அழகாவே ரெடி ஆகி டி காத்து கிடக்கான் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா ஜுங்கி அந்த டிரஸ்ல ரொம்பவே அழகா இருக்காமலாம் யாரு யாரையும் ஜுங்கி சைட் அடிச்சாங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க இவனும் அவளை வர வச்ச குசில குதிச்சுட்டு ராஜா கைய வச்சா 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 அது ராங்கா போவது இல்ல 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 என் ஆட்டம் கட்டுறியா எப்படி போக இந்த குட்டியை கலப்பண்ணி பாத்தியா ஃபேங்கு இன்னைக்கு என் குள்ளச்சி கூட நாள் முழுக்க என்ஜாய் பண்ண போறேன்னு கனவு கண்டுட்டு வீட்டெல்லாம் சுத்தி பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி கலர் கலரா பேப்பரை வச்சு ரெடி பண்ணிட்டு காத்திருக்கான் அப்ப வெளியில காலிங் பெல்லும் அடிக்குது இவனும் ஹீரோன் வந்துட்டேன்னு தெரிஞ்சது திறக்கு நீமிப்பு பெரிய அட்டபெட்டியோட வெளியில நிக்கா, இதை பத்தியும் ஒன்னு குதிச்சுட்டு எனக்கு அது கிஃப்ட் எல்லாம் ஆர்வமா அது தரக்கு நம்ம நீப்புலதான் ரொம்ப பாசக்கரையாச்சு அவன் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஹெல்மெட்டா அவனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா போல அவனுக்கு இதை ரொம்ப புடிச்சு போய் இதை பாத்த குசியில இவளும் ஏ கவசம் உயிர் கவசம்னு சொல்லிட்டே குடுக்கறான் இந்த ஜங்கி பையன் பெரிய பணக்காரன் போல வீட்டெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது பெருசு அழகாதான் இருக்கு உனக்காக நான் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு என்னவா இருக்கும்னு பெரிய இருக்குறான் ஒரு விசில போட சுத்தி கோமுட்ட கூட்டாளிங்களோன்னு கண்ணாடி போலான்னு எல்லாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கத ஜோங்கி பையிலும் என்ன அளவுடா இது நம்ம இவ கூட இருக்கலாம்னா இவனுங்க எதுக்கு வந்தானுங்கன்னு ஏதோ பெரிய உலகத்தை ஒத்த கையில காட்டுன மாதிரி பீத்திக்கிட்டு அடே வளர்ந்துகிட்டவனே தனியா இருந்து நாளை கொண்டாடுறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னால அதை இவங்களையும் கூப்பிட்டு இப்போ சந்தோஷம் தான் சொல்ல இவனும் உள்ள அழுகுற வேலைய சிரிக்கிறேன்ற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு வந்த எரிச்சல வெளியில காமிக்காமலே ரொம்ப ஹாப்பின்னு சொல்றோம் வந்தவனுங்களும் அவனுங்க அவனுக்கு பங்குக்கு பரிசு கொடுக்க அக்கா நடை போலயும் இங்கே புத்தகத்தை பரிசா கொடுத்து அறிவு வளர்க்க சொல்றோம் இவனோ அதை பார்த்து கட்டில போனவ கக்குஸ்ல கூட கட்டுக்கட்ட படிப்பை போலேன்னு நினைச்சிட்டு எல்லாம் என் நேரம்னு உள்ளயும் போய் சாப்பாடு பாட்டுன்னு என்ஜாய் பண்ண அப்ப சாப்பாடும் பத்தம போகுது ஜோங்கிய இத பார்த்து நீ மட்டும் தான் வருவானு கொஞ்சமா தான் வாங்கினேன் இந்த நாதரிங்க வரும்னு தெரியாதுலான்னு சொல்லு அப்போ நாங்க இருக்க பயமே இந்த அருக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஜோய புளி அவளோட கொண்டு தோழியும் சாப்பாடும் கையும் வராங்க அட ராம ஆயுதங்களமான ஜோங்கி கடுப்பானாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டே காட்டிக்கமா சிரிச்சுட்டே அவங்களே உள்ள கூப்பிடு இப்படியே எல்லாரும் அந்த நாள் முழுக்க கூத்தடிச்சுட்டு போட்டோ பாட்டுன்னு டான்ஸ்ன்னு இப்படி எல்லாரும் அந்த நாள் முழுக்க கூத்தடிச்சுட்டு போட்டோ பாட்டு டான்ஸ்ன்னு சந்தோஷமா இருக்கா இந்த டைம் கிடைக்கிற போல ஃபேங்க நினைச்ச மாதிரி சும்மா இல்லாம ஹீரோயின் போனை வாங்கி இவங்க சேர்ந்துருந்த போட்டோவை தூக்கி ஹீரோயின் ஸ்டேட்டஸ்லயே வச்சிடறோம் பையில பாத்தோன்னா அவனுக்கு காண்டில வயிற்றுக்குள்ள எரிமலையே வெடிக்க அவனும் எதையோ யோசிக்கிறான் என்ன பண்ண போறானோ தெரியல இப்ப இந்த நாளும் முடிய போக வர ராத்திரியும் ஆகுது வந்த டோலன் டோலி எல்லாருமே வீட்டுக்கும் போக இவங்களை வாசல வரைக்கும் வந்து நீ மிய ஜுங்கி வழி அனுப்பிட்டு ரெண்டு பேரும் தொடுத்து பக்கமா சுத்தி பாக்குறாங்க அந்த இடமும் பச்சை பச்சையா புல்லோட குட்டி குட்டி லைட்ஸ்னு பார்க்கவே அழகா இருக்கு நிமிப்பிள்ளைய அந்த இடத்த பாத்துட்டு அங்க எதையோ பார்த்து பழைய சம்பவம் ஏதோ நினைவுக்கு வர இவ்ளோ சிரிக்க இவனும் ஒன்னு புரியாம பாக்க அவளும் இவனை பார்த்து நீ ஒன்னாவத படிக்கிறப்போ இங்க ஒண்ணுக்கு போனனு தானே உங்க அம்மா ஓட ஓட அடிச்சாங்கன்னு கலைக்க இந்த குட்ட போதை இன்னும் இதை மறக்கலையானு அவளை பார்த்துட்டே முறைக்க இவளும் சிரிப்பா எடுக்க முடியாம விழுந்து விழுந்து சிரிக்க இவனும் இவளே ஒரு மாதிரி பாக்குறான் இப்படி நண்பர்கள் கூட ஒன்னா உட்காந்து கடந்த காலத்தை பத்தி பேசுறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் இவன் இவருக்கிறத பார்த்தா இவ்ளோ சிரிப்பாடிக்கிட்டு உள்ள போக இவனும் ஏதோ ஒரு பசு வச்சு ஃப்ரேம் பண்ணிருப்பான் போல அதை வாக்கிட்ட காட்டு இவ்ளோ இதை எட்ட நின்ன ரசிச்சுக்கிட்டு இருக்கா அவனும் கிட்ட போய் பாரடி முட்டை போண்டான்னு சொல்ல இல்ல வேணாம் அது தொட்டதும் உடஞ்சிருச்சுனா அடுத்த வாரமும் நான் வந்து அடுக்கி தரணும்னு சொல்லும் போது சும்மா இருந்தவ மாண்டே இவ்வளே சொரிஞ்சு விட்டா சும்மா இருப்பானா அடுத்த வாரமும் ஃபேங்கு பைலோட போக விடாம பண்ண ஐடியா கிடைச்சு போச்சுன்னு நினைச்சு குஜலாக்கிட்டே வேணும்னுக்குன்னே அவளை பாத்து அதெல்லாம் உடையத்து தூக்கி பறன்த்து இவதான் கொர மாசத்துல பிறந்த குரங்காச்சு இதுக்குதானே அவனும் காத்திருந்தான் இது உடஞ்சதும் நடிகர் திலகம் சிவாஜி ஆட்டும் ஆக்டிங்க போட்டு கஷ்டப்பட்டு பண்ண இப்படி சளி சலியா ஆக்கிட்டாலே இதுக்கப்புறம் எப்படி தனியா உட்காந்து பண்ணுவேன்னு காத்துறேன் நம்ம நிமிதா நம்மளே மாதிரி ஏமாளி புலியாச்சு இவன் சூழ்ச்சி தெரியாம இவளும் நான் தானே பண்ணை கவலைப்படாத அடுத்த வாரம் நானே சரி பண்ணித்தாரேன்னு சொல்ல இதை கேட்ட இவனும் ஐடியா சக்ஸஸ்னு உள்ளுக்குள்ள சிரிக்கிறோம் அப்போ இவன் வீட்டு கதவை யாரோ தட்டு இவங்களும் வெளியில போய் யாருன்னு பாக்காங்க அங்க ஹீரோ பயிலும் ஒரு காஞ்சி போன ரோஜா சட்டிய கையில வச்சுட்டு நிக்க இவன பார்த்த இவன் இவத்துக்கு இங்க வந்தான கோவத்தோட பாத்து மாறிக்க டே உனக்கு பட்டி நான் நிமியோட ஸ்டேட்டஸ் பார்த்து உனக்கு விஷ் பண்ணலான்னு தான் இங்க வந்தேன்னு அந்த ரோஜாவை கிஃப்டா குடுக்குறோம் இவன் இவ்ளோ நல்லவன் வேன் கிடையாதுன்னு ஜோங்கிய பாக்க நீ மீ ஸ்டேட்டஸா ஸ்டேட்டஸா நாவக்கிலேன்னு யோசிச்சு ஜோங்கி பயிலோட வேலை தானே தெரிஞ்சதும் அவனை முறைச்சு பாக்க உடனே அவன உஷராகி பர்த்டே போய திட்ட போறியான்னு பாவமா கேக்குறோம் நீ உழைவ மூஞ்ச பத்தும் மனசு இறங்கிறான்ல இதை பார்த்து பொறுக்காம வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டு இவன் கூப்பிட்டா இவன் இவளோ நாய்க்குட்டியாட்டும் அவன் பின்னாடி ஓடுறான் இதை பார்த்தா ஜூங்கி பயிலும் சண்டே பசில் எடுக்க வந்து சொல்றான் இதகிட்டும் அடுத்த வார்த்துக்கும் போச்சுட்டானின்னு நினைச்சுட்டு வீட்டுக்கும் போயிடும் ஜுங்கி ஃபேங்கோ வீட்டுக்கு போயும் எப்ப பாரு இந்த கௌசிகுறுக்கால வந்துட்டே இருக்கானு தூங்காம பெட்ல அழுக்கு அழு போறல இதெல்லாம் தெரியாதுன்னு நிமி பொலியும் நிம்மதிய படுத்து தூங்குறான் அடுத்த நாளும் ஆகுது எல்லாரும் ஸ்கூலுக்கும் போக டீச்சர் வகுப்பறைக்குள்ள வந்து உங்க கூட படிக்கிற பையனுக்கு மண்டியில கட்டி வந்துருச்சு போறாங்க உங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்கன்னு போகு நிமிளியும் இப்படி எல்லாம் யாருக்கும் நடந்த பண்ட் கலெக்ட் பண்ணி கொடுப்போம்ல அப்படி கண்ணாடி புள்ளியும் பெட்டியை தூக்கிட்டு வந்து பணத்தை போட சொல்ல உள்ள எல்லா பசங்களும் அவங்களால முடிஞ்சது போட்டுறாங்க நம்ம ஜுங்கிதான் பணக்கார பையன் அவனும் அவன் கிட்ட இருந்த மொத்தத்தையும் போட சில ஊர்ல எல்லாம் வெளில வந்த ஹீரோஸ்லாம் எவ்வளவு கொடுக்காங்கன்னு காத்திருந்து பாப்பாங்கல்ல அப்படியே பையனும் ஐடாச்சு அவன் எவ்வளவு போறான்னு பாக்க எல்லாரும் ஆர்வமா இருக்கு அவனும் இரநூறுபா ரூபாய் போடுறான் இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் போறான்னு எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேச ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாகி ஹீரோவை பார்த்து சமாதானம் பண்ண அவனும் அதெல்லாம் சொல்லிட்டு கேண்டீனுக்கும் சாப்பிடலாம்னு போக இவ ரூபாய் போட்டுதான் முத்த ஸ்கூல்க்கும் தெரிஞ்சிருக்கும் போல எல்லாரும் கஞ்ச பையன் இறக்கமே இல்லாத இவன் காத்து படவே பேசிட்டு தள்ளி போறாங்க இதெல்லாம் கேட்டு கஷ்டமா இருந்தாலும் அவன் காட்டிக்காம இருக்கு நம்ம நீளியும் பொறுத்துக்க முடியாம ஆஹ் ஒரு இடத்துல உட்காந்து அழக ஜங்கி பையலாம் அவளை சமாதானம் பண்றான் இவளை அழுகிறத ஒரு மணி ஃபேங்கோ பார்த்து அவகிட்ட வந்து நீ கவலைப்படாத உதவி பண்ணுறதோ மத்தவங்க கண்ணுக்காக கிடையாது அடுத்தவங்க கஷ்டத்துக்காக ஏன் எப்படி பேசினாலும் நீ கலங்காத புள்ளன்னு சொல்லிட்டு போறான் அப்ப வந்து அவளுக்கும் நிம்மதியாக இருக்குது அடுத்த நாளும் ஆகுது எல்லாரும் வகுப்பறையில் உட்காந்து பேசிட்டு இருக்கா டீச்சரோ உள்ள வந்து எல்லாருக்கும் ஒரு வீடியோவோ போட்டு கட்டுறாங்க அதுல அந்த நோயாளி பையனோட அம்மாவும் பணம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி என் பிள்ளை இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மொத்த ஆஸ்பத்திரி செலவையும் ஃபேங்கு தான் ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி கண்ணீர் அடிச்சுட்டே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதகிட்ட எல்லாருமே ஆச்சரியமா பார்க்க நாக்கு மேல பல்லு போட்டு பேசின நான் முழிக்குது அடுத்தல அங்க எல்லாம் எல்லாருமே கை தட்டி வாழ்த்து சொல்லி இதெல்லாம் பார்த்து நிமி பிள்ளைக்கும் மனசு நிறைஞ்சு சந்தோஷமாகிடுது நீ எப்ப அந்த பையனுக்கு உதவி பண்ணா ஆமா இங்கேயே ரூபாய் மட்டும் போட்டேன்னு நிமியும் கேட்க ஈ ஒண்ணும் இங்க நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தானே அதை இருநூறு ரூபாய் போட்டேன் ஆனா வெளியில பல கோடி சம்பளம் வாங்குற ஐடால் கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி கூட உதவி பண்ணலனா எப்படி அதான் பண்ணேன்னு சொல்றோம் எவ்வளவு நல்ல வேணாம் நம்ம ஃபேங்கு இது கிட்ட ஹீரோனுக்கும் மேல இன்னும் மரியாதை கூடிருது இந்த விஷயமா பரவ எல்லாரும் ஆஹா நல்லவே வளவேன்னு பேச இதை நம்ம ஜோங்கிக்கு போறாது அவனும் ஒரு இடத்துல உட்காந்து தலையில இடி விழுந்தவனாட்டும் இருக்கான் பிரின்சிபல் சாரும் பாரு நினைச்சு ஜோங்கிய கூப்பிட்டே ஹீரோவை பத்தி நாலு வாரத்தை புகழ்ந்து பேச சொல்றாங்க ஃபேங்க பையில தப்பா சொல்ல சொன்னா பண்ணுவான் புகழ சொன்னா வருமா இருந்தாலும் என்ன பண்றதுன்னு நினைச்சு இவனத்தை தட்ட முடியாம ரேடியோ வரைக்கும் வந்து அந்த நாயை இந்த வாயால புகழணுமான்னு அழுதுட்டு ஒரு தம்பி

இவன அவளை பார்த்து அடியே குந்தானிய வயிற்றுக்குள்ள நண்டு சிண்டெல்லாம் கத்துட்டு ஏதாச்சும் சாப்பிடலாமான்னு கேக்கு நான் இது சீக்கிரமா முடிச்சிட்டு ஃபேங்க கூட படிக்க போகணும்னு சொல்லிடுறான் இதை கிட்ட இவனும் கடுப்பாக்கிட்டு எப்ப பாரு இதே சொல்றேன் சின்ன பொழம்பிக்கிட்டு இருக்கோம் அப்ப அவனோட டோலர்களை கால் பண்ண இவனை கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பேசுறான் அந்த பக்கம் அவனங்களும் இவனை ஃபுட்பால் விளையாடலாம் வாடான்னு கூப்பிட்றாங்க அடே டோமர் என் வீட்ல இப்போ நியூமே இருக்கா அவளை இங்க வரவைக்கு எவ்வளவு பிளான் பண்ணி வர வச்சு தெரியுமான்னு மொத்த கதையோ ஒண்ணு விடாம சொல்லி நீங்க இப்ப என்னடானு அசல்ட்டா ஃபுட்பால் விளையாட குடுறீங்களோன்னு அவங்கள திட்டுட்டே திரும்பி பாக்க ஏதோ எடுக்க வந்தவ இதெல்லாம் வந்து உனக்காக நான் வந்தா நீ அங்க இருந்து போக கோச்சு உங்கலாம் என் வாயில தான் எனக்கு சாரி கிட்டட்டே கெஞ்சிரான் அவள உனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்க இருந்து வீட்டுக்கும் போயிடறான் இவனும் இப்படி ஆகி போச்ச முருகேஷன் நினைச்சிட்டு அவன் வீட்டுக்கும் போய் மன்னிப்பு கேக்கலான்னு அவன் வீட்டுக்கும் போறான் அங்க போய்ட்டு எப்படி மன்னிப்பு கேக்கிறதுன்னு அவன் வீட்டு முன்னாடி நின்றுட்டு ஏதோ காத்துல சொல்ல போறவனாட்டும் ரிஹர்சல் பாக்க அந்த பக்கம் பையில குப்பை போடலான்னு அங்க வந்து இவன் இவனிக்கிறத பாக்குறான் ஜுங்கி பயலுக்கும் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டுட்டேன் நீ இங்க என்ன பண்றடா பணங்க தலையணி கேட்க அங்க பையலும் அசால்ட்டா இங்க குடி இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை கடுப்பித்துறான் அந்த நேரம் அங்க ஹீரோனோ வந்து ஜுங்கிய பார்த்ததும் அவன் மேல கோவமா இருக்கிறதாலயே இந்த பரதேசி இங்க என்ன பண்ணதுன்னு கேட்டுட்டே திட்டு ஜொங்கி பயிலும் அடி சொன்னாக்க சாரி கேக்க வந்து ஆனா இங்க இந்த நாய் நிக்கிறான் இவன் தான் இருக்கான்னு என் ஏன் சொல்லலடி குந்தா நீ கேக்க இவளும் உன்கிட்ட நான் இது சொல்லணும் நன்னாரி பையலனு திட்டிட்டு கோபத்தோட உள்ள போயிடுறான் அவனும் வீட்டுக்குள்ள குந்திக்கிறான் இவனும் பாக்க அங்க பையில வேணுனுக்குன்னே அவன கட்டுப்பித்துற மாதிரி அவன பாத்து சிரிச்சுட்டே உள்ள போறான் ஜொங்கி பயலுக்கு ஸ்கூலேயே பக்கத்துல பக்கத்துலயே இருக்கிறது பொறுக்காது இப்ப பக்கத்து வீடுன்னு வேற தெரிஞ்சு போச்சு இது பொறுத்து பானும் இவனும் எதையோ யோசிச்சுட்டே போக போற வழியிலயே ஒரு திட்டத்தையே போட்டுடுறான்